ओम तत्पुरुषाय विद्महे भगवरतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम आदित्ययश सोमाय मंगलाय बुधयश गुरुचुक्कर सनियप यक्ष राघव गेदव नमः। உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 28/6/2021 பிலவ வருடம் ஆனி மாதம் 14 தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. மாலை 6:40 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் திருவோணம். அதிகாலை 5:25 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே பஞ்சமாதிபதி, பாதகாதிபதி, லாபஸ்தானாதிபதி, தைரியஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை காண முடியும். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தொட்டதெல்லாம் துணங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் இன்றைக்கி வந்து ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் செஞ்ச சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து முயற்சி அப்படிங்கிறத விட முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வாரம் வந்துகிட்ருக்கோம். எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்குன்னு பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்குன்னு வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் குறிப்பாக அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிமுகமே இல்லாதவங்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நீங்கள் செய்யக்கூடியது நீங்கள் பார்க்கக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் புதிய புதிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வெகுமானங்கள் அதிகமாகக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு சிறப்புகள் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழை மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக, அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்குன்னு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியது, பெரிய பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடியது, பெரிய பெரிய நிர்வாக சம்பந்தப்பட்ட ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடியது, குறிப்பாக அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடியது, இதுவெல்லாம் இன்றைய நாளில் நடக்க சாத்தியமாக அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் அரசியல் யோகம் கிடைக்கக்கூடிய அல்லது நீண்ட நாள் அரசியல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும், இல்லத்தில் வந்து வளர்ச்சி, அதை குடும்பத்தில் வந்து வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். குறிப்பாக மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே வித்தைகள் கற்பதற்கு, புதிய புதிய நடன நாட்டிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு, ஏற்கனவே நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கிறது, அல்லது வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய அளவுக்கு சகாயமான வாய்ப்புகள் அமைகிறது. இதுவெல்லாம் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போதனையை தவிர்த்து சாதனைக்கு முயல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IP. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வளர்ச்சி, அதே மாதிரி குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொல்லைகள் ஓரளவு குறையும். படிப்பு சம்பந்தப்பட்ட, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு தேவையான வரவுகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவன். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் JK. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பெத்தவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே ஆதாயமாகவும் அனுசரணையாகவும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவங்களாக தான் இருந்துகிட்ருப்பாங்க. இருந்தாலும் அதே பெத்தவங்களுடைய வாழ்த்து, பெரியவங்களுடைய வாழ்த்து இன்றைய நாளில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய மரியாதை மிகுதியாகும். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் அக்கம் பக்கம் வசிக்கிறவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத மனப்பிணக்கங்கள் விலகி இணக்கமான சூழல்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி சேஷர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் IT. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மையான பண வரவுகளும் நன்மையான ஒரு மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சொந்தங்கள் மூலமாக மன நிறைவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலும், பிதா வழி சொந்தங்கள் மூலமாக பெருமையான நிகழ்வுகளும் அருமையாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் கண் போன்றது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் FK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் உதயமாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே சின்ன சின்ன பிரயாணங்கள் மூலமாக பெருமையான வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைச்சிட்ருக்கும். அந்த அறிமுகத்தின் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். திடீர் வருமானங்கள், திடீர் சம்பத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கும். விவசாய பூமி மீது நாட்டம் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பக்கத்து பூமி அல்லது தோப்பு துறவு வாங்கக்கூடிய ஆசைகளும் அந்த முயற்சிகளும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்ம ராஜா. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் QX. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது கெட்ட நேரத்திலேயோ ஏதாவது ஒரு வகையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத காலங்களில் ஏதாவது சொத்து சுகம் இழக்கக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னாலோ, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலோ, அந்த இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் தாராளமாகவே உருவாகும். அதே சமயத்தில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். கூட்டுத் தொழிலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகி சமாதானமான முறையில் கூட்டுத் தொழிலை வழிநடத்தி செல்லக்கூடிய பாக்கியங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் IJ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய ஏற்றமான நாள். எதிரிகள் உதிரியாகிறாங்க அப்படிங்கிறத விட ஒரு சில எதிரிகள் மூலமாகவே உங்களுக்கு உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். எதிரிகள் மூலமாக உங்களுக்கு முன் யோசனைகளை அதிகரிக்கக்கூடிய, எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு பக்க பலமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய நாளாகவும், வெகுமானங்கள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும், சமையல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைச்சு வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயக்ரீவர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் YK.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான ராசி பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி நாம் எல்லோருமே மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா இல்லையோ, மாஸ்கோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய காலத்தில் நிர்பந்தமாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.